அஸ்லாம் வலைக்கும், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். கேப்சிகம் தொக்கு. இதுக்கு நான் ஒரு பேன்ல கோகனட் ஆயில் ஊத்திருக்கேன். ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸா நறுக்கி சேர்த்திருக்கேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீறி சேர்த்திருக்கேன். இது வந்துட்டு நல்லா வசங்குற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் கொஞ்சம் வந்து நல்லா வசங்கும். இப்போ இதை வந்துட்டு மூடி வச்சு சிம்மரில் போட்டுடலாம். அது பாட்டுக்கு அது வசங்கட்டும். மூணு கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா இந்த ஷேப்பில் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா வசங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வசக்கி எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு புதினா இலை சேர்த்துருக்கேன். இது வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வசக்கிடலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வசக்கி எடுத்துடலாம். அடுத்து நீல வாக்கில் கட் பண்ண தக்காளி, ஒரு ரெண்டு பெரிய தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வரணும். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். கால் டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாலாம் வந்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வசக்கி அதோடைய பச்சை ஸ்மெல் வந்து நம்ம போக வைக்கணும். இந்த ஸ்டேஜில் அப்படியே கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ட்ரை ஆகாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொல கொலன்னு ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வசக்கிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம வந்துட்டு மூடி போட்டு குக் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கேப்சிகம்மை சேர்த்துக்கலாம். கேப்சிகம் வந்துட்டு ஓவராக குக் ஆகக்கூடாது. ஓவராக குக் ஆனால் கலரும் சேஞ்ச் ஆகும், டேஸ்ட்டும் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி வச்சிடலாம். சிம்மர்லே இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா வந்து நம்மளுடைய தொக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. பொடி பொடியாக நறுக்கின மல்லி இலையை மேலே தூவிட்டு இறக்கிடலாம். சூப்பரான கேப்சிகம் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு சப்பாத்திக்கு வந்துட்டு பெஸ்ட் எவர் காம்பினேஷன் சொல்லலாம். ரைஸ்க்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எம்மி ஃபுட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்லாம் வலைக்கும்.